ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ்ல வந்து ரோனின்ட்டு ஒரு பைக் வந்து அவங்க இமேஜ் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த பைக்கில் என்னென்ன இந்த ரோனின் பைக்கோட ஹைலைட்ஸ்ல வரும் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே வந்து எம்மா வீடியோக்குள்ள வந்து வருமாட்டும் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க, பட் அது ஃபைனலாக வரலன்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு அந்த டிசைனுக்கு ஈக்குவலாக தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலி ஒரு ஸ்கிராம்பிளர்டான டிசைனுங்க. நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க லைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி செட்டப்போடு தான் வரும். அப்புறம் இதோட ஹார்ட்வேர் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இது என்ன சிசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 225 சிசின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜூலை மந்தில் வந்து லான்ச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு அஃபிஷியலாக நியூஸ் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு ஒரு லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் அதுக்கப்புறமா இந்த வண்டியோட டிசைன் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 5 லட்சம் ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. டியர் ட்ராப்ன்றது அந்த கண்ணீர் துளி அந்த மாதிரியான ஒரு ஷேப்பான டேங்க் தான். ஏன்னா ஸ்கிராம்பிளர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டேங்க் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அந்த சீட் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அந்த ரெட்ரோ மாடல்ஸ் அந்த மோட்டர் சைக்கிள்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கவும் சரி சைட்லேருந்து பார்க்கும் சரி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 223 சிசி வந்து சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 BHP பவரும் 20 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பைக் தான் இது சொல்லப்போனால். அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாகவே கொடுப்பாங்க. ஏன்னா டிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பைக்ஸ்லையுமே அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எனேபிள் பண்ணிட்டு வராங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பைக் வந்து எனேபிள் பண்ணதாக இருக்க மாட்டாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ளூடூத்தோடு தான் வரும். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்த லிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்டேட் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. மேபி இன் ஃபியூச்சரில் வந்து எதாவது வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அண்டில் தென், பை பை.